ஒரு மோசமான விஷயம் உங்க சேனலுக்கு உங்களால பண்ண முடியுனா உங்க வீடியோஸை தப்பான வழியில ப்ரோமோட் பண்றது. சோ ப்ரமோஷன் மிஸ்டேக்ஸ் காமனா நடக்குதுன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாம இருங்க. நீங்க உங்க வீடியோஸை தப்பா ப்ரோமோட் பண்ணீங்கன்னா யூடியூப் உங்களோட வீடியோஸை மத்த சஜஸ்டட்லயோ இல்ல பிரவுஸ் கண்டென்ட்ல காட்றத ஸ்டாப் பண்ணிடும். இதனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய உங்க வீடியோ மோசமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி தப்பா ப்ரோமோட் பண்ணி உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸ்னால ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதும் கிடையாது. ஸோ யூடியூப் அவங்களுக்குலாம் உங்க வீடியோஸை காட்டுமான்றதே டவுட் தான். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா தப்பான பிளாட்ஃபார்ம்ல ப்ரமோட் பண்றது. யூடியூபர்ஸ் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது இல்லை அவங்க வீடியோஸை ப்ரமோட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஐடியா வரும்போது அவங்க காமனா பண்றது என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இல்லைனா அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது. அண்ட் இது எதனால் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க வீடியோஸ் அவங்களுக்கு போகும் அண்ட் அவங்க இதை ஃபுல்லாக பார்ப்பாங்க, அதனால் உங்கள் சேனல் க்ரோ ஆகும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இதை பண்ணுவாங்க. உங்கள் சேனல் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக ஆகிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் அதோட அல்காரதமாக நல்லாவே சேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதனால அந்த டிஸ்கவரியாக இருக்கட்டும், இல்லை ப்ரௌசாக இருக்கட்டும், இல்லை சஜஸ்டடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு மாறிடுச்சு. இப்போது இதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் டார்கெட் ஆடியன்ஸ். யாருக்கெல்லாம் உங்களோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ஓகே இவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ரெண்டு வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் போடுற டாபிக் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை பிடிச்ச சப்ஜெக்டில் இல்லைன்னா அவங்க அடுத்த வாட்டி அதை பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க வீடியோ பார்க்கும்போது யூடியூப் என்ன பண்ணுன்னா இவங்கள மாதிரி இருக்கிற மற்ற பேருக்கும் அது ஷேர் பண்ணும். ஸோ அவங்களுக்குலாம் அது இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா அவங்களுமே வந்துட்டு அதை வீடியோஸை பார்க்காம ஸ்க்ரால் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட சிடிஆர் இன் வாட்ச் டைம் பயங்கரமாக அடி வாங்கும். அடி வாங்குச்சுன்னா யூடியூப்க்கு போகிற சிக்னல் என்ன, இந்த வீடியோ யாருக்குமே பிடிக்கல. ஸோ இதை நம்ம யாருக்கும் காட்டக்கூடாது. நீங்கள் உங்கள் வீடியோஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது யூடியூபோட அல்காரிதம்க்கு எதிராக நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ எப்படின்னா யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுன்னா உங்கள் வீடியோஸ்க்கு எந்தெந்த வியூவர்ஸ்லாம் கரெக்டான ஆளுன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தப்பான சிக்னல் கொடுத்தீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகி யாருக்கு காட்டணுமோ அவங்களுக்கு காட்டாமல் வேறு யாருக்கோ காட்டும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காமல் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தவிர ஃபேஸ்புக் குரூப்ஸில் போயிட்டு எக்கச்சக்கமாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் மிஸ்டேக், தப்பான ஃபேஸ்புக் குரூப்ஸில் ஷேர் பண்ணுறது. யூடியூப் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் புது யூடியூபர்ஸ் என்ன மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப் ஃபார் சப், வாட்ச் டைம் ஃபார் வாட்ச் டைம்னு இந்த மாதிரி எக்கச்சக்க குரூப்ஸ் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு இவங்க வீடியோஸை போடுறாங்க. ஸோ இந்த சப் ஃபார் சப்புன்றது ரொம்ப காமன். ஆனால் எனக்கு இன்னுமே வியப்பாக இருக்குது 2021லேயும் மக்கள் இதை பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சேனலில் கம்ப்ளீட்டாக நீங்களே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க. இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுக்காகவே நாங்கள் ஒரு தனி வீடியோ பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி சப் ஃபார் சப் பண்ணுறீங்கன்னா இதில் மேக்ஸிமே வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸு இல்லை பாட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி திருப்பி இறங்கிட்டுருக்கும். ஸோ இதனால் உங்கள் டைம் தான் வந்துட்டு வேஸ்ட். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு யூடியூப்க்கு ஒரு கெட்ட சிக்னல். இதனாலேயே உங்கள் சேனலில் வந்துட்டு அது மொத்தமாக முடியும். இந்த சப் ஃபார் சப் ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, இதோட எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம ஒரு தனி வீடியோவை இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ லான்ச் பண்ணும்போது இங்கே கார்டில் வந்துட்டு அதை போடுவோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே சில ஆட்கள் இருக்காங்க. 5 நாளில் வந்துட்டு உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, 10 நாளில் வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இப்படிலாம் சொல்லி அவங்க போஸ்ட் போடுவாங்க. அதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு ரிப்ளையும் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸையும் வாட்ச் டைமையும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது வந்துட்டு சத்தியமாக ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது எல்லாமே வந்துட்டு இதர் ஃபேக் அக்கௌண்ட்ஸோ இல்லை பாட்ஸை வச்சு தான் வந்துட்டு அவங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஷார்ட் டைமில் பண்ண முடியும். அதே மாதிரி யூடியூப் ரொம்பவே பிரில்லியண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் பாட்ஸ் இதனால் வர சப்ஸ்கிரைபர்ஸை அது மாதம் மாதம் க்ளீன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் காசு கொடுத்து அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை வாங்குவீங்க, எண்ட் ஆஃப் த மந்த் யூடியூப் வந்துட்டு இதெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு காசு தான் வேஸ்ட். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் டைமை வாங்காதீங்க. உங்கள்கிட்ட இந்த காசு இருந்துச்சுன்னா அதை உங்கள் சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் சேனலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெட்டர் மைக் வாங்குங்க, இல்லை லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லை ஒரு ட்ரைபாட் வாங்குங்க. இந்த மாதிரி உங்களோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் வாங்காதீங்க. 4வது மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போயிட்டு ஸ்பேம் பண்ணுறது.
ஸோ சில யூடியூபர்ஸ் வந்து அவங்க புத்திசாலின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்துட்டு தப்பான சேனலில் தானே போய் கமெண்ட் பண்ணக்கூடாது, ஏன் நீச்சில் இருக்க சேனல்லையே நான் போயிட்டு கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்கள பற்றி ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை அவங்க சேனலோட லிங்க் போடுறதோ இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே குழி தோன்றுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேமிங்கிறது யாருக்குமே பிடிக்காது. இப்போ உங்கள் சேனலில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்பேம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா? உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த யூஸரை பிளாக் பண்ணுவீங்க. இதை வர இன்னொருத்தருக்கு இந்த ஸ்பேமிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப். யூடியூப் வந்து ஸ்பேமிங்க்கு எதிராக வேலை பார்க்குறதுல நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்பேமுக்கு தனி ஃபில்டர், தனி அல்காரிதம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்துட்டு யூடியூப் ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேம் கண்டென்ட்ஸ், அதாவது இனிஷியலாக வந்து லிங்க்ஸ், இந்த மாதிரி இதுதான் பிளாக் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப், இந்த மாதிரி ஸ்பேம்க்கு ரிலேட்டடாக வேர்ட்ஸ், செக் மை சேனல், இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே அது ஃப்ளாக் பண்ணி தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டுரும். ஸோ ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டர், நீங்கள் கமெண்ட்ஸுன்ற இதை யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லைக்லி ஸ்பேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அங்கே காட்டும். நீங்கள் போய்ட்டு அந்த யூசரை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட்டருக்கு லைஃபை சிம்பிள் ஆக்கிடுச்சு யூடியூப். ஆனால் இது அதோட நிற்கலை. யூடியூப் இந்த மாதிரி யூசர்ஸை அது ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரும். இந்த மாதிரி அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட சேனலை போயிட்டு க்ளோஸ் பண்ணிடும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட யூடியூப் 22 லட்சம் சேனலை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸ்பேமுக்காக. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஆளாக இருக்காதிங்க. மற்றவங்க சேனலில் போயிட்டு கமெண்ட்ஸில் ஸ்பேம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரிலேட்டடான கமெண்ட் கொடுங்க. இப்போ அந்த சேனலில் போயிட்டு கமெண்ட் கொடுக்கணுமே கொடுக்காமல் அந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் கமெண்ட்ஸ் கொடுங்க. செல்ஃப் ப்ரமோஷனுக்காக கமெண்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த 4 காமனான ப்ரமோஷன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதோட அது வந்துட்டு கீழே தான் போகும். அதே நேரத்தில் டெலீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும், திஸ் இஸ் யோகா ஃப்ரம் பாசிட்டிவ் க்ரியேட்டர்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.